ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். எப்போயுமே பண்ணுறா போல் மீன் வறுவல் இல்லை, இது வந்து நம்ம வாழை இலையை வச்சு மீன் வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய, அதுவும் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் வறுவல் இது. வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழையில் மீன் வறுவல் பண்ணுறதுக்காக நான் வந்து 4 மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனுக்கு பேர் வந்து வெள மீன். இந்த மாதிரி முழுசாக இருக்க மீனாக எடுத்திருக்கேன். நம்ம கடைகளில் சொல்கிறப்பவே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாழையில் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதுமே இந்த இங்கே கூர்மையாக இருக்கும் பார்த்திங்களா, அதே கூட கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தான் நான் கடையில் கேட்டு வாங்கினேன். இப்போ இந்த மீன் 4 மீனில் இந்த மாதிரி கூடெல்லாம் போட்டுட்டிங்கன்னா தான் மசால் வந்து நல்லா இறங்கும். இப்போ இதுக்கு மசால் தடவிக்கலாம். அதிக மசாலாலாம் தேவையில்லை, கம்மியான ஒரு மசால் தான் இதுக்கு நம்ம போட போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் கலந்துக்கலாம். ஒரு கால் லெமன் இருக்கும், அதே புளிஞ்சுக்கிற இதில் போட்டு இதை கலந்துருவோம். கலந்துட்டு இப்போ இந்த பார்த்திங்களா, லெமன் போட்டதுலேயே கரெக்டாக அந்த ஈரப்பதம்லாம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மீனில் தடவிக்கலாம். நல்லா அந்த கோடு போட்டிருக்கோலையே அதுக்குள்ளேலாம் படுற அளவுக்கு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ரொம்ப வர வரன் இருக்கு மசாலா, அதனால் இன்னி கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மீனில் தடவிக்கலாம். நல்லா மசால் வந்து உள்ளேலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம கம்மியாக மசால் தடவிக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை வறுத்து மறுபடியும் வாழையில் வச்சு அதுலேயும் கொஞ்சம் மசால் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் மசாலா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த கார உப்பு பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதில். பாருங்கள், கரெக்டாக எடுத்திருக்கேன் பாருங்கள். 4 மீனுக்கு கரெக்டாக அந்த மசால் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீனை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மீனை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நான். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் வேறு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு மீன் பொரித்து எடுத்துடலாம். அதிக வேக வைக்க தேவையில்லை, ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரெண்டு ரெண்டாகவே வேக வச்சுக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா, அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ரொம்ப வேக வைக்காமல் ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம இன்னொரு டைம் இந்த மீனை வேக வைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ மீனை எடுத்துருவோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு முக்கால் பக்குவம் அரை பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் எடுத்துக்கலாம். 4 மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில், வேறு எண்ணெய் மாற்ற வேணாம், இதே எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். போட்டு இதை வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 6-7 பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, இதை தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வெங்காயத்தில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்துக்கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம். ரொம்ப நல்லானா அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் கிடையாது, இந்த வெங்காயத்தோடு அந்த பச்சை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்படி போட்டு நல்லா வதக்கிடலாம். மசால் பொடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்ட உடனே
அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், மசாலாவும் ரெடியாக இருக்குது, மீனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, வாழை இலை எடுத்திருக்கோம். அந்த இலையை கொஞ்சம் அடுப்பில் வாட்டி எடுத்தால் தான் நம்ம மடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வரும். அடுப்பு அனலில் காட்டாமல் நீங்கள் மடிச்சிங்கன்னா இலை வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வாட்டினீங்கன்னா அந்த இலை வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருமா, நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இலையை வாட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாட்டலைன்னா நீங்கள் மடிக்கிறப்போ என்ன ஆகுனா அந்த இலை வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால தான் இப்படி வாட்டிட்டோம்னா நம்ம மடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலும் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, நம்ம இலையும் வாட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் இந்த வாழை இலையில் நம்ம இலை மடிக்கிறது வந்து எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். ஆனால் உள்ளே வந்து மசால் வைக்கிறதுக்கு வந்து நம்ம இப்படி தான் வைக்கணும். அடியில் கொஞ்சம் மசால் வச்சுக்கணும். உங்களுக்கு இலை எந்த வாக்கில் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதையை பொறுத்து நீங்கள் மசாலா வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மீன் எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மீனுக்கு மேலேயும் மசாலா வச்சுக்கலாம். நல்லா மசாலா அந்த மீன் மேலே நல்லா மூடிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய மசாலா வச்சு இப்படி மூடி வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மசாலா தடவியாச்சு. இப்போ மடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த வாக்கில் மடிச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே வந்து தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். நல்லா அந்த இலை கிளியக்கூடாது, இலை கிளியாத அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் வந்து அதை வெளியில் வேகிறப்ப வெளியில் வந்துடக்கூடாது அந்த மசாலா. அந்த மாதிரி நம்ம இது போல் மடித்து எடுத்துக்கணும். பாரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி உடஞ்சி போச்சு வர மாதிரி இருந்தால் இதுக்கு மேலே கூட நீங்கள் ஒரு இலையை போட்டு சுற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம், மடிக்கிறதெல்லாம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்போ கட்டிக்கலாம். நம்ம இந்த வாழையிலே அந்த நடுவில் இருக்கும் இல்லையா தண்டு, அதே தான் நான் கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதையே வச்சு நான் கட்டிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், அதே சமயம் இலை கிழிஞ்சிடாத அளவுக்கு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன இலையாக போட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் மேலேயும் ஒரு இலை போட்டிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட இலை வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் சின்ன இலையாக இருந்தேனா ரெண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரே இலையாக போட்டு எடுத்துருக்கோம். இதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நாலு மீனையும் இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சாச்சு வாழை இலையில். இப்போ நம்ம இதை மறுபடியும் ஒரு பேன் வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும். நம்ம இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, ஏன்னா அந்த வாழை இலை வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக தான். ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம வாழை இலையில் பொதிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ரெண்டு மீனையும் வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். 10 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் 5-5 நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நான், நீங்களும் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உள்ளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மீனும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே இந்த மசாலோட சேர்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சுட சுட மீன், வாழை இலை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.